हलो सरस्वती वंदुटिया आमा इन्नी कुर पसल के अदराल कुछ लेट है हलो वाइफ जानी अप्पा मरा अंतन रहा वंदुटा अंगा सापड़ला रेडी है पैसा मिल मटा? आई दिन क्या ताई बड़ा ब्लेट है? हाँ, याने कमाल लग पाट अपरामा बिर्ड। सरी सरी, बंदे उड़ने संडे पर आ दिंगे, साप रह वांगे। चाप आड़ो नहीं है। अरे वांगे तो ना। देख, सुबह सही उड़। ताता, उनके सरी ये माँ ने तक्का ही बड़ा तुम्हारे किसने? नहीं जा पा रहे, याने कल உங்களுக்கு பிரியமான மிளகு குழம்பு வெரி குட் வெரி குட் போடுமா போடு அத்தை உங்களுக்கு இதுதான் சரிமா போடு நமாதம் பிரியதா உங்களுக்கு பிடித்தமான முருங்கக்காய் சாம்பார் மோர் குழம்பு என்னமாச்சே அது உண்டு கொட்டு கொட்டு அக்கா உங்களுக்கு இதுதான் சிடுமூஞ்சி சின்னதா உங்களுக்கு பிரியமான தக்காளி பழ குருமா அம்மா ஏமா ஜெயா எனக்கு பிரியமான குழம்பு அத்தைக்கு போட்ட பெரியவனுக்கு பிரியமானது ஜானகிக்குன்னு சொன்னேன் கோபால பிரியமானது யாருக்கு போட போற வேற யாருக்கு போடுவா அவளே போடுவா சும்மா இருங்க அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா இன்னைக்கு தம்பி கோர்ட்ல பிச்சு உதறிட்டான் டேய் கோபால் ரெண்டாவது சச்சி மாடிக்கிட்ட மடக்கன பாரு வண்டர்ஃபுல் ஜஸ்ட் தி வே ஆஃப் டாக்லிங் என்ன பாரு சீனியர் ஆன நீ ஏன் உன் தம்பிய புகழ்ந்து பேசுறிய என்னங்க பெரியவன் சொல்றத கவனிச்சிங்களா கவனிச்சேன் கவனிச்சேன் கூட பிறந்த வந்ததுக்காக தம்பிய கோபுரத்துல தூக்கி வைக்கிறான் எனக்கு என்னமோ கோபால் அவ்வளவு திறமைசாலியா தோணல அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு அப்படி என்னப்பா தம்பி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு என்னென்ன விஷயம் எங்க எங்க பேசணும் அங்க தான் பேசணும் சும்மா சாப்பிடு பாத்தீங்களாம்மா சாப்பிடுறேன் பாத்தீங்களாம்மா दाय நீ எந்த வக்கீல பார்க்க போறியோ அந்த வக்கீலே நான் மடக்கறேன் பாருங்க சவாரி ஊத்திட்டு பின்னால வந்துட்டாருங்க பார்த்த பிடிங்க இந்த என்ன பண்ணுங்க இந்த வாங்க இல்ல சொல்லுங்க இல்ல பணத்தை முதல்ல வாங்க வாங்க ஹலோ கரங்க கரங்க முதல்ல வாங்க அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஊர் தானா ஆமாங்க ஒரே ஊர் தானுங்க அவரும் கூட பிறந்த அண்ணன் தாங்க ஒரே வயித்துல பிறந்த அக்காளியும் தங்கச்சி தான் ரெண்டு பேரும் கட்டி கட்டோம் ஐயா பணத்தை வாங்க ஐயா இந்த பணத்தை வாங்கிங்க வக்கீலுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் போட்டி போடுறீங்களா அந்த வரப்புனோட நீள அகலம் என்ன 55 அடி நீளம் 3 அடி அகலங்க என்ன விலை மதிப்பு 200 ரூபாய் மதிப்பு இருக்குங்க ஐயா 200 ரூபாய் மதிக்க கூடிய ஒரு இடத்துக்காக 5000 10000 செலவழித்து வந்திருக்கீங்களே இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்தா எவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கலாம் இப்படி தான் காரணா பொறாத காரியத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறது ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது கடைசியில தன் குடும்பத்தை பிச்சை எடுக்கிறதுக்கு தெருவில் நிறுத்தது ஐயா ஆயிரம் இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு பாசம் இருந்தா உங்க ரெண்டு பேர் வயலுக்கு மத்தியில ஒரு வரப்பு இருக்குமா இருக்கலாமா ஆமாங்க ஐயா நீங்க சொல்றது நியாயம்தான் ஏதோ பெண்டாட்டி பேச்சு கேட்டதும் கொஞ்சம் சூடு வந்துடுச்சு நான் இப்பவே போய் வேலியனா வரப்பே எடுத்துறேன் அண்ணே
நாம இனிமே ஒற்றுமையா இருப்போம். ஆமா தம்பி, நானும் அப்படித்தான். ஐயா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. இதை கூட வச்சுக்கோங்க. ஐயா, எனக்கு பணம் வேணாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு அதுவே போதும். போனது உங்களுக்கு முதல் வேலை வரப்பு எடுக்கிறது, ரெண்டாவது வேலை எங்க வீட்டு பொம்பளைங்க வாய்க்கு போட்டு போடுறது. குட். வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வர தம்பி. பாத்தீங்களா சின்னவனுடைய அறிவை, அவனை பத்தி என்னென்னமோ சொன்னீங்களே. சரஸ்வதி, கோபால் ஒரு மேதைன்னு எனக்கு இப்ப இல்ல, எப்பவோ தெரியும். அவர் பாத்துட்டேன், வருங்காலத்துல ஒரு பெரிய ஜட்ஜ் ஆக போறான். சச்ச பிரில்லியன் பாய். பின்ன எதுக்கு சாப்பிடும் போது அப்படி சொன்னீங்க? அது பாரு சாவித்ரி, புத்திசாலிகளை உலகம்தான் புகழணும். அதை கேட்டு பெத்தவங்க பெருமை பண்ணுமே தவிர அவங்களும் சேர்ந்துட்டு புகழப்படாது. அது மட்டும் இல்ல, பிள்ளைகளை எப்பவுமே தட்டிட்டே இருந்தா அவங்க கெட்டு போகாம நல்லபடியா இருப்பாங்க. என்ன சொல்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர்? அதோட பொறுப்புள்ள ஒரு தகப்பனா உங்களுக்கு புரியாதது என்ன இருக்கு? என்ன சொன்ன? அது உலகம் சொல்ல வேண்டிய விஷயம், நீ சொன்ன எப்படி?